Hey guys, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சி அதனோட ஃபுல் கிளியர் டெமோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன்றொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா மிக்சிலையும் இருக்கிற மாதிரியே தான் பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜீரோ, அப்புறம் 1, 2, 3 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் 8.5 kgs இருக்குது. அப்புறம் இந்த பிளக் பற்றி சொல்லணும்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. அண்ட் இதோட லென்த் வந்து 52 inches இருக்குது. அண்ட் இந்த மிக்சியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 9 inches இருக்குது. அண்ட் அகலம் வந்து 12 inches இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன், ரெண்டு இடத்துலையும் ப்ளூ லைட் எரியும். ஸோ ப்ளூ கலரில் எரியுதா. இப்போ வந்து நீங்கள் ஓவர்லோட் போடுறீங்க அப்படின்னா ரெட் கலரில் இண்டிகேஷன் லைட் கொடுக்கும். அப்போ நீங்கள் லோடை வந்து கம்மி பண்ணிக்கணும். அண்ட் இந்த மிக்சியில் வந்து வேகா W5 மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மோட்டர்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதையே வந்து 2 நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சளை கூட ஈஸியாக அரைக்கும் இந்த மோட்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த மோட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டியோட வருது. அப்புறம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜீரோவில் தான் வைக்கணும்னு கிடையாது. அந்த ஸ்பீடு 1, 2 நடுவுலையும் நீங்கள் வச்சாலும் ஆஃப் தான். மேலே பார்த்தீங்கன்னா சுற்றுறது நின்றுரும். ஸோ இப்போ நான் வச்சு காட்டியிருக்கிற மாதிரி வச்சிங்கனாலும் ஆஃப் தான். அண்ட் 2, 3 நடுவுலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக் டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்பீடு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மிக்சியோட என்னென்ன ஜார்ஸ்லாம் வருது அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஜார் ஒன்று குட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெருசாக ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. கம்மியாக இருக்குன்னா அதில் அரைச்சிக்கலாம், அதிகமானா இந்த இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஜூஸர் மாதிரி ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க, ஜூஸ் போடுறதுக்கு தான் நினைக்கிறேன். இந்த லிட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஆனால் கிளாஸ்லாம் கிடையாது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல, புதுசாக இருக்குது. பட் மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ரிவ்யூவே நான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜூஸருக்குன்னு ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணுறதுக்கு உள்ளே நீங்கள் கேரட் இல்லை பீட்ரூட் ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் ஜூஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது வந்து குக்கர் லாக் மாதிரி தான். இப்போ ரைட் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், லெஃப்ட் சைட் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குக்கர் லாக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த லிட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபில்டர் வழியாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் கலெக்ட் ஆகும். உள்ளே வந்து அந்த கொட்டை இல்லை ஏதாவது தோலெல்லாம் இருக்குது அப்படின்னா அது உள்ளே நின்றுக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பரில் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அது வழியாக ஜூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போது இந்த ரப்பர் லாக் வச்சு நீங்கள் க்ளோஸ் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வெளியிலலாம் வராது, ஜூஸ் வந்து உள்ளே நின்றுட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜாரோட என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் ஒன்று வருது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட் வருது, அதுக்கப்புறம் புஷ் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட இன்னொரு ஒரு பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது போக இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா லிட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன். இதான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பிளேடு. ஸோ இதில் சாஃப்டாக அரைக்கிறது மட்டும் தான் அரைக்கணும். இந்த மாதுளம் பழம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொட்டையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், பழமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆப்பிள் ஜூஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான ஜூஸ்க்கு மட்டும் இந்த பிளேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற இந்த பெரிய பிளேட் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறது இல்லைனா பீட்ரூட் கேரட் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜூஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிளேட் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஜூஸர் கூட வருது தான், இது வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. அண்ட் இந்த பிளேடை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஜாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டிருக்காங்க அவங்களே. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குதுங்களா, அது வந்து இப்போ இந்த ஹேண்டிலுக்கு நேராக இருக்கும். ஸோ அந்த ஹேண்டிலுக்கு நேராக அந்த ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக லாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஹேண்டிலுக்கு ஆப்போசிட் சைடில் திருகுனீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. திரும்ப உள்ளே நீங்கள் வச்சு அந்த சைடு திருகுனீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ நான் பிளேடை மாற்றிட்டு உங்களுக்கு நான் எப்படி லாக் பண்ணுறதுன்னு லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பிளேடை வந்து ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டிய பிளேடை எடுத்து நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சர்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா, அது ஹேண்டிலுக்கு நேராக வைக்காமல் கொஞ்சம் க்ராஸாக வச்சு அங்கிட்டு திருகி அந்த ஹேண்டிலுக்கு நேராக நீங்கள் கொண்டு போகணும். அப்போ தான் லாக் ஆகும், நல்லா டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு லாக் பண்ணிடணும். ஸோ இது வந்து எல்லாமே குக்கர் லாக் மாதிரி தான், ஜோடியாக்கில் வர முக்கால்வாசி ஜார் எல்லாமே குக்கர் லாக் மாதிரி தான். ஸோ ஜூஸர் வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் ஜார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜார் இதுதான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து சப்பாத்தி மாவு மெஷர் பண்ணிக்கணும். ஒரு கப் ஆஃப் மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ அதிலே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே போடுறீங்க, அது புஷராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டுட்டு இதை வச்சு நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குக்கர் லாக் மாதிரி தான். ஸோ அந்த சைடு தள்ளிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும், திரும்ப வச்சுட்டு இந்த சைடு தள்ளிங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுவும் வந்து குக்கர் லாக் மாதிரி தான் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாஸ்டர் செஃப் ஜாரோட என்னென்ன பிளேட்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேட் ஹோல்டர் டிஸ்க் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லா பிளேட்ஸும் நம்ம அதில் தான் போகணும். சிட்ரஸ் பவுல் கொடுத்துருக்காங்க, சாத்துக்குடி ஜூஸ்லாம் புளியறதுக்கு அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லைசிங் பிளேட் இருக்குது, ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணுறது, அப்புறம் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த பிளேட் யூஸ் பண்ணும். பிளேட் கப்லர் இருக்குது, எல்லா பிளேட்ஸும் அதில் தான் நம்ம வைக்க முடியும். சிட்ரஸ் கோன் இருக்குது, அது அந்த சிட்ரஸ் பவுலில் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கிரேட்டிங் பிளேட் இருக்குது, அந்த கேரட் சீக்கிறது பீட்ரூட் சீக்கிறதுலாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பர் பிளேடு, குட்டி குட்டியாக சாப் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் நம்ம யூஸ் பண்ணும். இது வந்து நீடல் பிளேட்,
பிளேடு. சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு மட்டும் இந்த பிளேடு யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. இது எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணோம்னா அதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதை பேஸாக வச்சு அதுக்கு மேலே மாஸ்டர் செஃப் ஜார் வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதை தண்ணியிலலாம் நீங்கள் போட்டக்கூடாது, சும்மா ஒரு ஈர துணி வச்சு வேணால் தொடச்சி எடுத்துக்கலாம் தூசி பட்டுச்சு அப்படின்னா. மற்றபடி தண்ணியிலலாம் நீங்கள் வந்து இதை போட்டக்கூடாது. இதை வந்து ரொம்ப நம்ம கவனமாக வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி ஜார் மாட்டேன்னா, இங்கே லாக் கொடுத்துருக்காங்க. ஜாருக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கும். இதுவுமே குக்கர் லாக் மாதிரி தான், அந்த ஹேண்டிலுக்கு நேராக லாக் இருக்கும். ஸோ அதை அந்த கியர் பாக்ஸில் வச்சு அந்த குக்கர் லாக் மாதிரியே நம்ம பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஸோ திரும்ப அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறது. எல்லா பிளேட்ஸையும் ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கியர் பாக்ஸ் மாட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாஸ்டர் செஃப் ஜார் வச்சுக்கணும். மெயின் வந்து எல்லாத்துக்கும் தேவை இந்த பிளேட் கப்ளர் தான். ஸோ இதை போட்டு தான் நம்ம எந்த பிளேடையும் நம்ம போட முடியும். இந்த ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை பிடிச்சு அந்த பிளேடை நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணும். ஸோ இதை நான் சாப்பர் பிளேட் போட்டிருக்கேன். இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் முழுசாக போடனாலும் போட்டுக்கலாம், ரெண்டாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ரெண்டை தான் கட் பண்ணி போடுவேன், அப்போ தான் பிளேடோட லைஃப் கொஞ்ச நாள் வரும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து நான் பல்ஸ் கொடுத்து காட்டுறேன். ஒரு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நான் ஒரு பல்ஸ் கொடுத்து காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ ரெண்டு பல்ஸ் மூணு பல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க கொடுக்க அது வந்து கட் பண்ணிட்டே போகும். ஸோ ஒரே தான் நீங்கள் பல்ஸ்லேயும் வச்சிருக்கலாம், ரெண்டே செகண்ட் தான் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ இது எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக கட் பண்ணியிருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கையில் வெட்டினா கூட நமக்கு ரொம்ப நேரம் ஆகும், பார்த்திங்கனாலே தெரியும் அழகாக குட்டியாக கட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது பிளேடை பார்த்து கவனமாக எடுக்கணும், பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். லேசாக கைப்பட்டாலும் வெட்டிடும். ஸோ வாஷ் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கை உள்ள விட்டு எடுக்கும்போதும் சரி கவனமாக இருங்க. பிளேடை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இதே சாப்பர் பிளேடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த பீட்ரூட் எப்படி கட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பிளேட் கப்ளர் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த சாப்பர் பிளேட் போட்டுக்கணும். பீட்ரூட் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் முழுசாக தயவு செஞ்சு போடாதீங்க. பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் கட் பண்ணி போடுங்க, குட்டியாக இருந்தால் கூட ஓகே, பட் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட பரவாயில்ல, லேஸாக தான் இருக்கும், பட் பீட்ரூட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ரெண்டாக கட் பண்ணி போடுறது தான் நல்லது. அது மாதிரி போட்டுட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ரெண்டு பல்ஸ் கொடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து நான் சும்மா தான் கை வச்சிருக்கேன், லெட்டு கலண்டெல்லாம் வராது, நம்ம லாக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் உள்ளே அரைக்கிறது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த புஷர் ஒன்று கொடுத்துருந்தாங்களா ஒரு கப்பை, அதை வச்சு கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக அரைச்சிருக்கு ரெண்டு பல்ஸ். நான் இது வந்து காட்டணும் எப்படி இருக்குதுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டுலேயும் நிப்பாட்டியிருக்கேன். மறுபடியும் நான் நிறைய பல்ஸ் கொடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ பெருசு பெருசாக இருக்குது, மறுபடியும் ஒரு ரெண்டு பல்ஸ் நம்ம கொடுப்போம். இது ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் ஆகும், நான் ஒரு ரெண்டு பல்ஸ் மறுபடியும் நான் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக சூப்பராக கட் பண்ணியிருக்கும். வெங்காயம் கூட நமக்கு ஓரளவுக்கு ஈஸின்னு சொல்லலாம் கையில் கட் பண்ணுறது, பட் பீட்ரூட் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் கஷ்டம் தான் கட் பண்ணுறது, பட் இந்த மிக்சியில் சூப்பராக கட் பண்ணிருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு பீன்ஸ் வந்து இதே சாப்பர் பிளேடில் நான் கட் பண்ணி காட்டுறேன். அப்படியே முழுசு முழுசாக தான் போடுறேன், முன்னாடி பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. நம்ம எப்போயுமே குட்டியாக பீன்ஸ் கட் பண்ணும்போது என்னாகும்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், அழகாக குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். பட் இதில் அந்த ஷேப்பெல்லாம் கிடைக்காது, நல்ல கொதறி வச்சிரும். ஏன்னா இது வந்து ஒரு சாப்பர் பிளேடு தான் இல்லையா, அதனால் நல்ல கொதறி வச்சிரும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் கட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் தான் கொடுப்போம் மற்ற காய் கட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபேமிலிக்குன்னு சமைக்கும்போது நான் அந்த ஷேப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கெஸ்ட் வராங்க அப்படின்னா கையில் உட்காந்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவேன், பட் ஹஸ்பண்ட்க்கு ஃபேமிலிக்குலாம் சமைக்கும்போதுலாம் ஷேப்பில் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி கொதறி வச்சாலும் பரவாயில்ல, நான் மிக்சியில் தான் கட் பண்ணுவேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஷேப்பே இருக்காது, குண்டக்கு குண்டக்காக இருக்கும். ஸோ நமக்கு ஷேப்பெல்லாம் முக்கியம் இல்லை, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரவுண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் தான் கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சாப்பர் பிளேடை யூஸ் பண்ணி வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணுவேன் அடிக்கடி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அது போக வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுனா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கேரட் கட் பண்ணிக்கலாம், முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கலாம், கீரை வகைகள் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மீட்டு கூட நம்ம இந்த சாப்பர் பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி என்ன காய் கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேட் கப்ளர் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பிளேட் ஹோல்டர் டிஸ்க் எடுத்துக்கோங்க, அதில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ளே இந்த பிளேடோட இந்த சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு ஆப்போசிட் சைடு தள்ளினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும், டைட்டாக தான் இருக்கும். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும், லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். திரும்ப அந்த பிளேடை கழட்டுறதுக்கு அந்த டிஸ்க்கை கவுத்தி போட்டு அந்த சைடு புஷ் பண்ணிங்க அப்படின்னா கழண்டு வந்துடும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுக்கு லாக்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா நீங்கள் அந்த டிஸ்க் அப்படியே மேலே வச்சா மட்டும் போதும். இப்போ லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நான் கேரட் வந்து உங்களுக்கு சீச் காட்ட போகிறேன். புஷர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் ரெண்டே பல்ஸ் தான் கொடுக்குறேன், நல்லா சீச்சிரும், சூப்பராக சீச்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸஸ் வந்து கொஞ்சம் நிற்க தான் செய்யும், அது வேஸ்ட் தான், நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி சீச்சிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக குட்டி குட்டியாக சீச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேரட் பொரியல் பண்ணிக்கலாம், கேரட் அல்வா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீச்ச கேரட் வச்சு நீங்கள் வேறு என்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். வேறு என்னலாம் கிரேட் பண்ணலாம்னா பொட்டேட்டோ கூட நம்ம வந்து அதில் கிரேட் பண்ணிக்கலாம், பீட்ரூட்டும் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைசிங் பிளேடை யூஸ் பண்ணி என்ன கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிளேட் கப்ளர் வச்சுக்கணும், டிஸ்க் எடுத்து அதில் பிளேடை இன்சர்ட் பண்ணி மேலாப்பில் வச்சுக்கணும், லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த முள்ளங்கி நான் எடுத்திருக்கேன், முள்ளங்கியை ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். உள்ள வச்சுட்டு அந்த புஷரை வச்சு நல்லா புஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் எக்ஸஸ் மேலே நிற்கும். இந்த பிளேட் ஹோல்டர் டிஸ்க்கை யூஸ் பண்ணி
என்னெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அங்கே கொஞ்சம் எக்ஸஸ் நிற்கும், அது நமக்கு வேஸ்ட் தான். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நான் அது எப்படி கட் பண்ணியிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தின்னாக கட் பண்ணியிருக்கு, ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கு, திக்காலாம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா கரைஞ்சே போயிடும். ஸோ நல்லா கொஞ்சம் குண்டாக கட் பண்ணால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். பட் இது ரொம்ப லேஸாக கட் பண்ணியிருக்கு. சாலட்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம எல்லாமே பச்சை பச்சையாக சாப்பிடுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி நல்லா தின்னாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சாலட் அதிகமாக நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிளேடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த பிளேடை மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்தாங்கன்னா ஆனியன் ரைத்தாக்கு வந்து ஆனியன் வந்து சும்மா சும்மா ஸ்லைஸ் பண்ணிட்டே இருக்கணும் உட்காந்து கையில். பட் இதில் ஆனியனை கட் பண்ணி ரைத்தா போட்டால் சூப்பராக இருக்கும், நல்லா அழகாகவும் கட் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ ஆனியன் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் உள்ளே வந்து அதே ஸ்லைசிங் பிளேட் தான் போட்டிருக்கேன். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஆனியன் வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் உள்ளே போட்டுக்க போகிறேன். முழுசாக போட்டிங்கன்னா உள்ளே போகாது. ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு அந்த புஷர் வச்சு நல்லா புஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஸ்லைஸ் ஆயிரும். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸஸ் மேலே நிற்கும், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைத்தா தானே, அதையும் முழுசாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அழகாக நீள நீளமாக சூப்பராக கட் பண்ணியிருக்கு. இதில் ரைத்தா போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வேலையும் நமக்கு ரொம்ப முடிஞ்சு ஈஸியாக முடிஞ்சிரும். நிறைய பேர் வராங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சமைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவு பேசுறது பார்க்கலாம். அதே பிளேட் கப்ளர் போட்டுட்டு இந்த பிளேடு, இது நீடர் பிளேடு, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சப்பாத்தி மாவு பேச போகிறோம். ஸோ அந்த பிளேடை மாட்டிட்டு இதில் ஒரு கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஊற்றணும். ஸோ இப்போ ஒரு கப் மாவில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பார்க்கலாம். மாவு நம்ம உள்ளே போட்டாச்சு, சால்ட் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெயும் உங்களுக்கு அதே மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரே ஒரு பல்ஸ் நம்ம கொடுத்தா போதும். நல்லா எல்லாமே அழகாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இதில் ஹாஃப் கப் வாட்டர் நான் எடுத்திருக்கேன், அதில் லைன் போட்டு மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் நீங்கள் விடாமல் கொடுத்துட்டே இருங்க. அந்த மாவெல்லாம் ஒன்று திரண்டு வர வரைக்கும் நம்ம பல்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாவு வந்து நல்லா திரண்டு திரண்டு நிற்கிது. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம மிக்ஸியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கையில் எடுத்து லைட்டாக உருட்டி வச்சுக்கணும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, நீங்கள் ஊற வைக்கணும்னு கூட தேவையில்லை, அப்படியே எடுத்து நீங்கள் சப்பாத்தி போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் மாவு மட்டும் கூட போட்டு நீங்கள் ஒரு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல கரெக்டான பதம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மாவு நிறையா இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. கோதுமையை பொறுத்து அந்த மாவோட தன்மை வந்து கொஞ்சம் மாறும். ஒரு சில மாவுலாம் நிறைய தண்ணி இழுக்கும், ஒரு சில மாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே நல்லா பிசைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி மாவு பொறுத்தும் அந்த தண்ணியோட அளவு மாறும். மாவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் பக்காவாக இருக்கும். ஒரு கப்புக்கு ஹாஃப் கப் தண்ணி அதுதான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிட்ரஸ் பால் யூஸ் பண்ணி சாத்துக்குடி ஜூஸ் எப்படி புளியுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிளேட் கப்பில் வச்சுட்டு அந்த பவுலில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அந்த மாஸ்டர் செஃப் ஜாரோட வச்சு லாக் பண்ணிடுங்க. குக்கர் லாக் மாதிரி தான். சிட்ரஸ் கோனை வந்து சும்மா மேலாப்பில் வச்சா போதும். இப்போ ஒரு பல்ஸ் கொடுத்து காட்டுறேன் பாருங்க, சூப்பராக சுத்தும். இப்போ நான் ஒரு சாத்துக்குடியை புளியறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் கையை வச்சே நான் ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அந்த கோன் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிறதுக்காக, வேறதுக்காகவும் இல்லை. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். பல்ஸ் கொடுத்துட்டே இருங்க, விடாமல் பல்ஸ் கொடுங்க. நான் விட்டு விட்டு தான் கொஞ்சம் கொடுத்தேன். நீங்கள் விடாமல் பல்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே அது சூப்பராக புளிஞ்சு கொடுத்துரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக புளிஞ்சிருச்சு. உள்ளே எந்த பழமும் கிடையாது, வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது. அந்தளவுக்கு அருமையாக புளிஞ்சு கொடுத்துருச்சு. கையில் புளிஞ்சால் கூட நமக்கு அமுக்கி திருகி அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது சூப்பராக புளிஞ்சு கொடுத்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஹாஃப் பழம் இருக்குல்ல, அதையும் நான் அதே மாதிரி புளிஞ்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், நான் அதே மாதிரி தான் பல்ஸ் கொடுத்து புளிகிறேன். சூப்பராக இருக்குது. அந்த அடியில் ஒரு வெள்ளை கலர் தோல் தெரியும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தெரியுது. மற்றபடி எல்லாமே நீட்டாக சூப்பராக புளிஞ்சு கொடுத்துருச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் சாத்துக்குடி ஜூஸை ஈஸியாக போட முடியும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்ப்புமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் கூட கீழே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். ஸோ ஜூஸில் வந்து எந்த விதமான பல்ப்பும் இல்லாமல், எந்த கொட்டையும் இல்லாமல், எந்த சக்கையும் இல்லாமல் ஈஸியாக சூப்பராக ஜூஸ் மட்டும் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாத்துக்குடி ஜூஸை ஈஸியாக போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூசர் ஜார் தான். இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தேங்காய் பால் எடுத்துக்கலாம், இல்லை மாதுளை பழ ஜூஸ் போட்டுக்கலாம், இல்லை புளி தண்ணி எடுத்துக்கலாம், ஆப்பிள் ஜூஸ், சாஃப்டான பழம் ஜூஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். ஜூஸ் நல்லா தான் போடும், பட் நல்லா வடிகட்டியும் கொடுக்கும். ஆனால் கிளியராக வடிகட்டுமா அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் சக்கச்சக்கையாக இருக்கும். தேங்காய் பால்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கச்சக்கையாக இருக்கும். மறுபடியும் நம்ம அதை வடிகட்டுற மாதிரி இருக்கும். நல்லா கிளியராக பால் வேணும் அப்படின்னா வடிகட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிளியரான ஜூஸ் வந்து இதில் கலெக்ட் ஆகாது, மறுபடியும் நம்ம வடிகட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஜாருக்கு வந்து நான் டெமோ ஆட் பண்ணல, அதெல்லாம் போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கஷ்டம், எனக்கு எடிட் பண்ணுறதுக்கும் கஷ்டம், போஸ்ட் போடுறதுக்கும் கஷ்டம். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ப்ரீத்தி ஜோடியாக் பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் நான் கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி மாஸ்டர் செஃப் ஜார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு தான். இந்த மிக்சி நீங்கள் ரன் பண்ணும்போது நிறைய சவுண்டு வரும், பக்கத்துக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வருமானம் அப்படிலாம் வராது, பட் சவுண்ட் நிறையா தான் வரும். மோட்டர்னால மோட்டர் வந்து நல்ல பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் சவுண்ட் வரதான் செய்யும். ஸோ நான் இந்த மிக்சியை வந்து அமேசானில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வாங்கினப்போ 8000 இருந்தது, இப்போ 9000 இந்த மிக்சி இருக்குது. நான் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7000 கூட இருந்துச்சு. ஸோ ரேட் கூட்டிகிட்டே தான் போகுது. ஸோ நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. எப்போ என்ன ரேட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ரேட்டு கூட்டிகிட்டே தான் போகுது.